நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தட்டக்கல் பகுதியை சேர்ந்தவர் தான் சக்திவேல், வயது 39. இவருக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு மகனும் இருக்கின்றான். இவருக்கு பாலியல் புரோக்கரான சீனு என்பவருடன் அறிமுகம் கிடைத்தது. எனவே அவரின் மூலம் பல பெண்களுடன் சக்திவேல் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இது பிடிக்காமல் சக்திவேலின் மனைவி தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில்தான் சீனு மூலம் ஸ்வேதா, வயது 26 என்கிற மாடல் அழகியை அழைத்து கொண்டு சக்திவேல் தனது காரில் ஏலகிரி மலைக்கு சென்று விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார். அதன் பின்பு ஸ்வேதாவும் சக்திவேலும் இரவு முழுவதும் உல்லாசமாக இருந்தும் உள்ளனர். அதன் பின்பு சக்திவேல் காலையில் குளியலறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை குளியலறையிலேயே பூட்டிய ஸ்வேதா சக்திவேல் வைத்திருந்த பணம் மற்றும் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றும் விட்டார். இதன் பின்னர் தனது செல்போன் மூலமாக அவசர உதவியான 100க்கு சக்திவேல் தகவலும் கொடுத்துள்ளார். அவரை போலீசார் மீட்டனர். காரை கடத்திச் சென்ற ஸ்வேதா மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர். அப்போது சக்திவேலின் செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் வந்தது. அதில் எனக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை கொடுத்துவிட்டு காரை வாங்கிக்கொள் எனவும் தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. இதைத் தொடர்ந்து சக்திவேலிடம் விசாரணை நடத்திய போலீசார் பல விவரங்களையும் சேகரித்தனர். அதாவது பாலியல் புரோக்கரான சீனுவின் உறவினர் ஒருவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அவரிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை சக்திவேல் வாங்கியுள்ளார். ஆனால் அவர் கூறியபடியே வேலை வாங்கி தரவில்லை. பணத்தை திருப்பி கேட்ட சீனுவையும் சக்திவேல் மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சீனு மாடல் அழகி மூலமாக காரை கடத்தியதும் தெரிய வந்துள்ளது. எனவே போலீசார் சீனுவையும் மாடல் அழகியையும் தேடி வருகிறார்கள்.